உயிரை தந்து உறவை தேடும் தேவன் பலி இதுதான். அது உலகம் வாழு உணவாய் வந்து வானின் அமுதுந்தான். தீபம் இந்து உருகும் மெழுகாய் வருவோம். நாளும் இந்து பொழியும் வான்மழையாய் வருவோம். உயிரை தந்து உறவை தேடும் தேவன் பலி இதுதான். அது உலகம் வாழு உணவாய் வந்து வானின் அமுதுந்தான். நெஞ்சம் அது கோயே நீசம் அது வாசு உறவின்னும் பலி செய்யலாம். உலகம் கலை கூடும் அன்பி அதன் பீடம் இரையாட்சி நிலை காணலாம். பகைமை பழி மறந்து கருணை வழி போவோம். பண்பாளி உலகம் செய்வோம். இரத்தம் நிறம் ஒன்று நித்தம் இறை கொண்டு புவேங்கும் வீதம் சொல்வோம். அடிமை விளங்கும் இல்லை ஆட்சி முடிவும் இல்லை. இறைவனின் தலைமையில் வாழ்ந்திடு வந்திடுவோம். உயிரை தந்து உறவை தேடும் தேவன் பலி இதுதான். அது உலகம் வாழு உணவாய் வந்து வானின் அமுதுந்தான். தீபம் ஈந்து உருகும் மெழுகாய் வருவோம். தாகம் தீர்க்க பொழியும் வான்மழையாய் வருவோம். உயிரை தந்து உணவை தேடும் தெய்வம் பலி இதுதான். அது உலகம் வாழு உணவாய் வந்து வானின் அமுதுந்தான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி பலியிலே தம்மை தாமாக ஒப்பு கொடுத்து அவர் பயணித்த வேளையிலே அநேக மக்கள் சூழ்ந்திருந்து அவரை எக்காலம் செய்தார்கள். ஆனால் அநேக மக்கள் கண்ணீரோடு அவர் செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய தவறுகளினாலும் மீறுதலினால் நிமித்தம் கடவுளை தவறாக பேசியிருக்கலாம். கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருந்த மக்களை நாம் தவறாய் பேசியிருக்கலாம், ஏளனம் செய்திருக்கலாம். அதற்காக மனம் வருந்துவோம். அதோடு இணைந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த கல்வாரி பலியிலே இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நன்பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக உலகினிலீனல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக புகழின்றும் யாமும்மை வாழ்த்துகின்றும் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம் உமது மீளாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவேன்றோம் ஆண்டவரானியம் இறைவனே இடையில்லாத அனைத்தும் கொண்டு இழங்கும் தெய்வ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராமியம் இறைவனே இறைவனின் திருச்செம்மறி தந்தை நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரி எம்மஞ்சாட்டை ஏற்றருள்வீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மஞ்சாட்டி ஏற்றருள்வீர் தந்தையின் வரத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்களை புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் இறை வாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார்.
அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுவதும் நடந்தபின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியிலிருந்து விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அஞ்சாதே நான் இன்று முன்னோடு, இந்த துன்பம் வந்தாலும் இன்னன்பு உன்னோடு. அஞ்சாதே நான் இன்று முன்னோடு, இந்த துன்பம் வந்தாலும் இன்னன்பு உன்னோடு. குன்று அசையலாம், குறிகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதானாலும் இந்த நன்பு மாறாது. இரண்டாம் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமத்திலிருந்து வாசகம். அன்பானவர்களே, நான் சொல்வது இதுவே, இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே பேசும் அடியவனான் கேட்கின்றேனும், அடியவனான் கேட்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14-20 வரை. யோவான் கைது செய்தப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது. இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர்களாய் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவையும் கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின்னே சென்றார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசையாது. நமக்கு தெரியும் எதற்காக தந்தை கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்த பிறகு அவர் எவ்வாறு மகிழ்ச்சி கொண்டார். அதன் பின்பு ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த பிறகு இந்த உலகத்தை எப்படியாவது சாத்தானுடைய பிடியில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் மிகுதியாக பாடுபட்டார். கடைசியாக தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் வழியாக மீட்பை கொடுக்கின்றார். அந்த மீட்பின் திட்டத்தில் அநேக பேர் பங்கு கொண்டு இருக்கிறார்கள். அரசர்கள் இருக்கிறார்கள், இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள், மற்றும் பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் எதற்கு என்றால், நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. உங்களுக்கு பொன்னோ பொருளோ கொடுப்பதற்காக அல்ல, உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பதற்காக அல்ல, நீங்கள் பெருமையோடு அலைந்து திரிவதற்காக அல்ல, நீங்கள் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தந்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த கல்வாரி பாடில் அவர் தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்தார் என்பதை நாம் யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அருமையான ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு கொடுக்கின்றார். யோனா என்கின்ற ஒரு இறைவாக்கினரை ஆண்டவர் எழுப்புகின்றார். அந்த யோனா என்கின்ற இறைவாக்கினரை எழுப்பி அவரை நினிவே பட்டணத்திற்கு கடந்து செல்ல ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவரை போக சொல்லுகின்றார். ஆனால் அவர் நினிவே பட்டணத்திற்கு போகாமல் அவர் தர்சீசுக்கு போகக்கூடிய கப்பலில் ஏறி போகின்றார். அந்த நேரத்திலே நடுக்கடலிலே புயல் காற்று வீசுகின்றது. அந்த புயலின் நடுவில் இருந்து அந்த மக்கள் எல்லோரையும் காப்பாற்றும் பொருட்டு அவரை கடலில் தூக்கி போடுகிறார்கள். அங்கு ஆண்டவர் தயாராக வைத்திருந்த அந்த மீனின் வழியாக அவர் நினிவே பட்டணத்தை வந்து அடைகின்றார்.
அன்பார்ந்தவர்களையும் அந்த நினிவே பட்டணத்து மக்கள் பாவ பிடியில் இருந்தார்கள். பாவம் செய்து செய்து படைத்த கடவுளை மறந்து தங்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து உலகத்திற்கு பின்பாக அடிமையாய் போய் இருந்தார்கள். அரசர் முதல் ஆண்டி வரை அப்படியே இருந்தார்கள். எல்லா மிருக ஜீவவாசிகளும் அப்படி இருந்தது என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. அந்த நேரத்திலே யோனா என்கின்ற தீர்க்கதரிசி தைரியமாக ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு அந்த நகருக்குள் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். இன்னும் 40 நாளில் இந்த நினிவே பட்டணம் தரைமட்டமாய் ஆக்கப்படும், எனவே நீங்கள் மனம் மாறுங்கள் என்று சொல்லி அவர் அந்த வார்த்தைகளை அனுப்புகின்றார், பேசுகின்றார். ஒருவேளை சில பேர் அவருக்கு எதிராய் செயல்பட்டிருக்கலாம், சில பேர் கோபம் கொண்டு அவரை அழித்து விடலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆவி ஏவியபடியினால் அந்த அரசர் ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், சிறு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை உபவாசம் இருக்க வேண்டும், சாக்கு உடையை அணிவித்துக் கொள்ள வேண்டும், மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் கொடுக்க கூடாது என்று சொல்லி அவனும் அரச உடையை திறந்து அவர் என்ன செய்கின்றார், சாக்கு உடையை அணிந்து கொண்டு சாம்பல் மீறி இருந்து மன மாற்றத்திற்காக படைத்த கடவுளை நோக்கி ஜபம் செய்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அங்கு இருந்தவர்கள் தண்ணீர் கூட குடிக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி உபவாசம் இருந்து தங்களுடைய பாவங்களுக்காக மனம் மாறியபடியினால் ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். அவர்களுடைய உள்ளத்தையும் அவருடைய செயல்களையும் பார்த்த கடவுள் அவர் மனம் மாறுகின்றார். அவர் மனம் மாறி அந்த மக்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக நினிவே பட்டணத்தை அழிக்கவில்லை. எனவே அதை பார்த்த யோனா மிகவும் வருத்தம் கொண்டு அந்த ஊருக்கு வெளியே போய் இருந்து ஆண்டவர் எப்படியாவது இந்த நினிவே பட்டணத்தை அழித்து விடுவார் என்று சொல்லி அதை நான் பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள், நான் எப்படி இவர்களை அழிப்பேன், அவர்கள் மனம் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக் கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் கடவுளுடைய குணநலம், ஒரு பெரிய குணநலம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். படிக்கக்கூடிய காலகட்டங்களில் தவறு செய்தால் ஆசிரியர் உங்களை கண்டிப்பார்கள். நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்தில் தவறு செய்தால் உங்களை அங்கு மேல் அதிகாரிகள் உங்களை தண்டிப்பார்கள். ஆனால் கடவுளை நோக்கி நாம் வரக்கூடிய வேளையிலே அங்கு தண்டனை இல்லை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் மனம் மாறி நற்செய்தியை நம்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்க நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். அதைத்தான் இந்த நாளில் நற்செய்தி வாசகத்திலும் கேட்டோம். பவுலடியார் அழகாக எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் எழுதப்பட்டு இருக்கின்றது. என்ன சொல்லுகின்றார், இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது, நீங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் களியாட்டங்களிலும் இருக்கிறீர்கள், குடிவெறியில் இருக்கிறீர்கள், நீங்கள் மனம் மாற வேண்டும், ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நடக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை பாருங்கள், இருக்கக்கூடிய கொள்ளை நோய்களை பாருங்கள், பஞ்சம் பட்டினியை பாருங்கள். அதை பார்க்கும் பொழுது இந்த இயற்கை ஏதோ நம்மிடம் சொல்ல விரும்புகிறது. ஏனென்றால் கடவுள் குருக்கள் வழியாகவும் ஆயர்கள் வழியாகவும் அருள் சகோதர சகோதரிகள் வழியாகவும் உங்களோடு பேசுகின்றார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த உலகத்தில் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை திருத்தி சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அதை அப்படி சொல்லக்கூடிய வேளையிலே அவர்கள் ஆண்டவருடைய வல்லமையை இழந்து போய் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் கவனமாக இருந்து நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அந்த வார்த்தைகளின் வழியாக ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பார். மீகா 7:19 வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நான் ஆழ்கடலில் எரிந்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார். அதே போல் 1 யோவான் 1:7 வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் இரத்தம் சகல பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இரக்கம் நிறைந்த கடவுள் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை மீட்க தயாராக இருக்கின்றார். நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு
காரியம் அவரை நோக்கி திரும்புவது. திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக்காக வழியை செம்மைப்படுத்துகின்றார். அவர் அறிவித்த ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, அவரை கைது செய்த பிறகு அதே வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்றார். எனவே நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், மனம் மாற வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் அந்த நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டும். அவர்களையும் மனம் மாற்றம் அடைய செய்யும்படியாக குருக்களிடம் அழைத்து சென்று நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து திருச்சபையுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மேலும் மேலும் உங்களை உயர்த்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த அழைப்பின்படி வாழ்வோம். ஆண்டவர் வைத்திருக்க வாழ்க்கையும் நாம் தெரிந்து கொள்வோம். ஆண்டவரை பின்பற்றுவோம். அவர் விட்டு சென்ற பாத சுவடுகளை பார்த்து அதில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு தங்குவார், நம்மோடு இருப்பார். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். எனவே இந்த நாளில் தொடர்ந்து இந்த கல்வாரி பலியிலே எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து வரக்கூடிய நாட்களில் அவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுத்து யோகுக்குண்டான எல்லாவற்றையும் வெளியடைத்து பாதுகாத்தது போல் உங்களையும் பாதுகாத்து ஒரு திரு குடும்பமாய் வழி நடத்துவாராக. வானமும் பூமியும் படித்து வராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியுமாய் தம்மில் உறவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையார் திருமகன் மறியீடு மனுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடுக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் புகழ் வேண்டுகிறோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபையுரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஆ கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக தேவைகளோடு நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய தேவைகளை நாம் ஆண்டவராகிய கடவுளிடம் எடுத்துரைப்போம். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இந்த ஓய்வுடைய திருச்சபையை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் அது பாதத்தில் தருகின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் உள்ள சுகமும் கொடுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீர் பக்கத்துணையாக இருந்து உமது வார்த்தைகளை அவர்களுடைய நாவில் வைத்து வல்லமையோடும் உத்தமத்தோடும் அது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய பலத்தை கொடுக்கும்படியாக உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். கேட்டருளும் இரக்கத்தின் 3ஆம் இறைவா, இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை தரிசிப்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
தன்னுடைய குடும்பங்களை விட்டு வெளிநாடுகளில் பணி செய்கிறவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். திருமண வாழ்க்கையினுடைய பிள்ளைக்கு இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்கின்றதோடு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இயங்கக்கூடியவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து நீர் அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அவர்களை வல்லமையோடு வழிநடத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். நோய்களுக்கு நல்ல ஒரு மருத்துவராய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, இதோ அநேக பிள்ளைகள் கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். புது புது கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தில் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இயேசுவே, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உமை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்களை தொட்டு குணமாக்கியது போல் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் முழுவதும் எங்களுடைய தேசத்தை இந்த உலகத்தையும் விட்டு போய் அனைவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து உமது பெயரை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்கும்படியாக உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். வல்லமைமிக்க தெய்வமே இறைவாம், எங்களுடைய தேசத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களை தொடும்படியாகவும் ஞானத்தின் ஆவியை ஊற்றி அவர்கள் நல்ல சட்ட திட்டங்களை மக்களுக்கு பயனுள்ளதாய் கொடுக்கும்படியாகவும் மக்களை சிறுமைப்படுத்தாதபடி அடிமை போல் நடத்தி விடாதபடி எப்பொழுது மக்களோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் என்றுமை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவாம், இதுவும் யாதும் அறியாத ஆத்மாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். உத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்க ஆத்மாவுக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். என்னுடைய குடும்பத்தில் இறந்து போனவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். இது அந்த கத்தோலிக்க காணொளி வழியாக உமை பார்ப்பதற்காக இருக்கக்கூடிய குடும்பங்களில் இறந்து போனவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். பங்கில் இறந்து போனவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த நாளில் இறந்தவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களுடைய உள்ளத்தை நீர் பார்த்து அவர்களுடைய ஆத்மாவை பரிசுத்தமடைய செய்து வான் வீட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக இருந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். வல்லமைமிக்க தெய்வமே இறைவா, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றாக கூடி உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உம்மை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நீ வான் வீட்டில் இருந்து இந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து அவருடைய உள்ள தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஈற்றிடுவாய். என்னை முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், மனம் அறிந்து நீ உன் கையில் ஈற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சும் மின்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதி சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சும் மின்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதி சென்று. என் நெஞ்சில் வாழ்பவ நீதானே, இனியச்சும் கொள்வதும் வீந்தானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனியச்சும் கொள்வதும் வீந்தானே. இந்த பணியிலாயிரும் தடிக
தொடரும் இல்லை முழுவதும் உன்னிடம் தருகின்றேன் என் மனம் அறிந்து நீ உன் கையிலேற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணைய பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. வல்லமிக்க தெய்வமே இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனியுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதரின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவிற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அளிக்கின்றீர். இவை அனைத்தும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமும் எக்காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு எங்களை உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவ 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 வான்படிகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஊசன்னா, உன்னதங்களிலே ஊசன்னா, ஆண்டவர் பேரார் வருகிறவர், ஆசி பேற்றவர். உன்னதங்களிலே ஊசன்னா, உன்னதங்களிலே ஊசன்னா. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மகருவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதில் இருந்து வாங்கி உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீரர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியான், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதீன பூத்து பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதியும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அளித்தருளும் எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தவர்கள் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா குணமடையும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதிகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கூலங்கள். நான்கு திசையும் பாதிகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கூலங்கள். நீங்கள் வழியாவாய், நீதின் பாதை பொருளாவாய், நீங்கள் வழியாவாய், நீதின் பாதை பொருளாவாய். உமது பாத பதிவுகள்
எமது வாழ்வின் சுவடுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இசையா, இசையா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவராகிய கடவுளை முகமுகமாய் பார்த்திருக்கின்றோம். எவ்வாறு மோசேன் இந்த சீனாய் மலையிலே தந்தை கடவுளை முகமுகமாய் பார்த்தாரோ, எவ்வாறு சிமியோன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி அவரை முகமுகமாய் பார்த்தாரோ, அண்ணா என்கின்ற விதவை பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பாலன் இயேசுவை கையில் சுமந்தாரோ, அதே போல் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் அவரை தரிசிப்பதற்காக. அநேக மக்கள் இந்த நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருக்கு நன்றி சொல்ல அந்த உலகத்தில் இல்லை அன்பார்ந்தவர்களே. எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழியோடு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எங்கள் பரலோக தந்தை இயேசு கிறிஸ்துவே, தூயநல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். இந்த கல்வாரி பலியிலே உம்மோடு உறவாட நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அரவணைத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே. நாங்கள் வெளியிலே செல்லும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவரே. இரவு வேளையிலே நாங்கள் தூங்கக்கூடிய நேரத்திலே நீர் கண் விழித்து எங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். சியோனை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் ஆண்டவரே வேலை செய்கின்ற இடத்தில் உள்ள நபர்களை நீர் ஆசீர்வதி ஆசீர்வதியும் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலே நிறைவேறிற்று. இறைவனுக்கு வெள்ளி சுரங்களின் அலைகளிலே துள்ளி வருகின்ற சந்தங்களே, உள்ளங்கனிந்த நன்றியினை சொல்லி பாடுங்களே. எந்தன் தேவனுக்கே, எந்தன் தேவனுக்கே. வெள்ளி சுரங்களின் அலைகளிலே துள்ளி வருகின்ற சந்தங்களே, உள்ளங்கனிந்த நன்றியினை சொல்லி பாடுங்களே. எந்தன் தேவனுக்கே, எந்தன் தேவனுக்கே. கருவினில் இனி அறிந்தவன் கண்மணி போல வளர்த்தவன், அறுவடை மிகுந்த பணியிலே அடியே நின்று அழைத்தவன். கருவினில் இனி அறிந்தவன் கண்மணி போல வளர்த்தவன், அறுவடை மிகுந்த பணியிலே அடியே நின்று அழைத்தவன். அருகில் இருந்து ஆற்றில் பொழிந்து நிறைய ஆனந்தம் தருபவன், அருகில் இருந்து ஆற்றில் பொழிந்து நிறைய ஆனந்தம் தருபவன் அந்த நல்ல தேவனுக்கே எம் நன்றி கூறுங்களேன். அந்த நல்ல தேவனுக்கே எம் நன்றி கூறுங்களேன். வெள்ளி சுரங்களின் அலைகளிலே துள்ளி வருகின்ற சந்தங்களே, உள்ளங்கனிந்த நன்றியினை சொல்லி பாடுங்களே. எந்தன் தேவனுக்கே, எந்தன் தேவனுக்கே. வெள்ளி சுரங்களின் அலைகளிலே துள்ளி வருகின்ற சந்தங்களே.
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன்.